கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே தூதர் காட்டிய தூய வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் எது தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வழி என்பதை கண்டறிவதிலே தவறான அளவுகோள்களை பயன்படுத்துகிற காரணத்தினால் அவர்கள் தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் யாருடைய வழியிலே நடந்தால் அவன் நேரான பாதைக்கு செல்ல முடியும், தூய்மையான வாழ்க்கையிலே அவன் நடக்க முடியும் என்றால், இந்த உலகத்திலே வரலாற்றில் நிலைத்திருக்கிற எந்த மனிதருடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் தங்களுடைய தலைவராகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நம்புகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு வழிதான் தூய்மையான, சுத்தமான, நம்மை ஏமாற்றாத, நமக்கு எந்த விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்தாத, நம்மீது அக்கறை கொண்ட ஒரு நல்வழியாக அமைந்திருப்பதை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள மக்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும், அவர்கள் கூட எது நேரான வழி என்பதை கண்டறிவதிலே முரண்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். மற்ற படைப்புகளிலிருந்து மனிதன் சிறந்தவனாக இருந்தாலும், அறிவிலே மிகைத்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடிக்கக்கூடியவனாக இருந்தாலும், எது நேர்வழி என்பதை அறிவதில் மாத்திரம் மனிதன் தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டே இருக்கிறான். இந்த அறிவாளியாக இருக்கிற இந்த மனிதன் தான் நவீனமான எத்தனையோ பொருள்களை எல்லாம் படைத்த, கண்டுபிடித்த இந்த மனிதன் தான் எது அவனுக்கு நேர்வழி காட்டும், எதை செஞ்சா நமக்கு நன்மை பயக்கும் என்பதை கண்டறிவதில் மாத்திரம் தொடர்ந்து தவறிழைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு வழங்கியவர் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வரலாறுடைய இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தால், ஒரு பக்கம் அவர்கள் மதுபானம் அருந்துவார்கள், புகைப்பிடிப்பார்கள், அவர்களுடைய அறிவை கொண்டு இது போன்ற சாதனங்களை கண்டுபிடிக்க முடிந்ததே தவிர எது நேரான வழி என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், படிக்காத அறிவு குறைந்த ஒருவன் செய்வதை விட படித்தவர்கள் தான் பெரிய அளவில் தவறு செய்வதை நீங்க பார்க்கறீங்க. இன்னைக்கு நாட்டில் வரதட்சணை என்ற ஒரு பெரிய கொடுமை தலை விரித்து ஆடுகிறது. இதுல அதிகமா வரதட்சணை வாங்குறது யாருன்னு பாருங்க. சாதாரண மனிதன் வந்து 10,000 ரூபாய் வாங்கினா படிச்சானே அவன் என்ன செய்யறான், 10 லட்சம் ரூபாய் கேட்கிறான். இவனுடைய அந்த படிப்பு வரதட்சணை வாங்குறது தப்புங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. அவனுடைய அறிவு, நாங்க படித்தவர்கள் பட்டதாரிகள், நாங்க உங்களோட சிறந்தவர்கள் சொல்றானே, அந்த அறிவு எதை சொல்லி கொடுக்கல, இந்த வரதட்சணை வாங்குறோம் இதுக்கு என்ன நியாயம் இருக்குது, தப்புதானே, நம்ம வாங்க கூடாத, படிக்காத முட்டா போய் வேண்டாம் வாங்கிட்டு போறான், நம்ம படிச்சால் வாங்கலாமா என்ற ஒரு பாடத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்ததா இல்ல. அதே மாதிரி சாதாரண மனுஷன் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவனை போய் சொல்லுவான், அவனை ஏமாத்துவான், அவனை வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா இந்த படிச்சவன் இருக்கானே, இவன் அதுல ஏராளமான டெக்னிக்குகளை கண்டுபிடித்து பெரிய அளவுல கொள்ளையடிப்பான். இவன் 10 பைசாவுக்கு ஏமாத்தினான்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்துவான். லஞ்சம், ஊழல், முறைகேடு எல்லாம் யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு மூளை ஜாஸ்தியா இருக்கிறோ அவன் அப்படி செய்யறான், யாருக்கு அறிவு அதிகமா இருக்கிறதோ அவன் தான் நாட்டையே சுரண்டான்.
அப்ப அறிவும் ஆற்றல் திறமை இதெல்லாம் மனிதனுக்கு இருந்தாலும் நேர் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவல. நேரான வழியில செல்லணும் சொன்னா என் அறிவை கொண்டே நான் நேர் வழிக்கு போயிருவேன் சொல்ல முடியாது. ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு மனுஷன் போய் கேளுங்க, ஏன்னா புகைப்பிடிக்கிறது நல்லதாண்டு நல்லது இல்லம்மா, பிறகு என்ன பிடிக்கிற கூட முடியலங்கிறான். அப்ப நல்லது இல்லைன்னு அவனுக்கு தெரிகிறது, அதை விட்டு அவனால விலக முடியல. அப்ப இந்த அறிவு கொண்டு மாத்திரம் ஒரு மனுஷன் நேரான வழிக்கு செல்ல முடியுமா, செல்ல முடியலன்னு பார்க்கிறோம். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நேர் வழி காட்டுகிற பொறுப்பை மனுஷன் கையில கொடுக்க கூடாது. மனுஷனுக்கு நேர் வழி காட்டுற பொறுப்பை மனுஷன் கையில கொடுத்தால் அவன் ஏமாத்துவான், தன்னுடைய சுயநலனுக்காக மக்களை பயன்படுத்துவான், தப்பான வழிய நேரான வழின்னு சொல்லுவான், தனக்கு எதுல லாபம் கிடைக்குமோ அந்த வழிதான் நேரான வழி என்று மக்களை பிரச திருப்புவான், மக்களை சுரண்டுவான். இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதன் நேர்வழி பெறக்கூடிய அந்த பாதைய நான் காட்டினேன் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இந்த மார்க்கத்துல மட்டும்தான், உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் நேர்வழி யாரு காட்டுவான்னு கேட்டா அந்த சாமியார்கள் காட்டுவாங்க, மத குருமார்கள் காட்டுவாங்க, அங்க உள்ள குருக்கள் காட்டுவாங்க, புரோகிதர்கள் காட்டுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேர்வழி காட்டுவது யார் என்று சொன்னால், நம்மளே நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நேர்வழி காட்டுவான். அப்ப நேர்வழியை காட்டுகிற பொறுப்பு என்ன சேர்ந்தது, நான் மனுஷன் கையில் அதை கொடுக்கல என்று சொல்லக்கூடிய மார்க்க. ஏன் இறைவன் வந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டான், இறைவன் வந்து நமக்கு தவறான வழியை காட்டி நம்மிடத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க போறானா, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, நம்மிடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி மக்களை எல்லாம் ஒரு தவறான வழியில கொண்டு நிப்பாட்டி அதன் மூலம் ஒரு பெரிய பதவி அடைஞ்சிக்கிற போறானா, பெரிய ஆதாயம் அடைஞ்சிக்கிற போறானா, இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் நீ இப்படி போனாதான் உனக்கு நல்லது, அதை நான் தான் சொல்லி தருவேன் சொல்லி அல்லாஹ் வந்து அவன் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறான். இந்த பேசுறத நீ புரிஞ்சு கொள்ளணும். தூதர் காட்டிய தூய வழிக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயம் என்ன, நம்ம நேர்வழிக்கு போறதா இருந்தா எந்த மனுஷன் சொல்ல கேட்டாலும் நம்ம நேர்வழிக்கு போக முடியாது. ஏன், மனுஷன் எல்லா நேரத்திலையும் மனுஷன் தான், அவன் அவனுக்கு நன்மை தரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நிலையை மாத்திக்கிடுவான். தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் சொன்னா உண்மையை பொய்யின்னு சொல்லுவான், தனக்கு ஒரு லாபம் வரும் சொன்னா பொய்ய உண்மைன்னு சொல்லுவான். அப்ப மக்கள் வந்து ஏமாத்தி குலைக்கிறது அவனுடைய வழிமுறையாக இருக்கும் பொழுது மனிதன் மனிதனுக்கு நேர வழி காட்டுவான் என்று நம்ப கூடாது. அவ்வளவு வேணாங்க, நம்ம மக்கள்லாம் சேர்ந்து சில கட்சி தலைவர்களை நம்ம வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறோம், அவங்க யாரு நம்மளை எல்லாம் விட சிறந்தவர்கள் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் தலைவர் நினைக்கிறோம், கோடான கோடி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து இவங்க நம்மளை நேர்வழியில கொண்டு போவாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க உட்கார வைக்கிறோம். இப்படி உட்கார வச்ச எவனாச்சும் நமக்கு நல்லது செஞ்சானா, நம்ம நல்லது நம்மள மாதிரி மக்களை விட்டுருவோம், நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், நம்ம எந்த